டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உரையாற்றிய போது மைக் ஆஃப் செய்யப்பட்ட விவகாரத்தில் அவர் வெளிநடப்பு செய்தார். இந்நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்குவங்க முதலமைச்சரை பேச அனுமதிக்காதது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரு முதலமைச்சரை எப்படிதான் நடத்துவதா? இதுதான் கூட்டாட்சியா? எதிர்க்கட்சிகள் நமது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை மத்திய பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், கூட்டாட்சியில் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டு மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நவம்பர் 5 நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் படிவங்களில் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இன்று கையெழுத்திட்டார். மேலும் நவம்பரில் தனது மக்கள் இயக்க பிரச்சாரம் வெற்றி பெறும் என்றும், ஒவ்வொரு வாக்குகளையும் பெற கடுமையாக உழைப்பேன் என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் படிவங்களில் இன்று கையெழுத்திட்டுள்ளேன். ஒவ்வொரு வாக்குகளையும் பெற கடுமையாக உழைப்பேன். நவம்பரில் தங்கள் மக்கள் இயக்கும் பிரச்சாரம் வெற்றி பெறும் என்று கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற நிலையில் முதல் நிதி ஆயோக் கூட்டம் இன்று டெல்லியில் நடந்து வருகிறது. இதற்கிடையே பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், 2047 வளர்ச்சி இந்தியா என்பது ஒவ்வொரு இந்தியனின் லட்சியம். இந்த லட்சியத்தை எட்ட மாநிலங்கள் செயல்பட வேண்டும். இந்தியா இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி சர்வதேச முதலீடுகளுக்கு உகந்ததாக நமது கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அங்குள்ள அணைகள் முழுமையாக நிரம்பியது. அதிலும் காவிரி ஆற்றின் முக்கிய அணைகளாக இருக்கும் கிருஷ்ணராஜசாகர் அணை, கபினி அணை மற்றும் நுகு அணை ஆகிய எல்லா அணைகளும் நிரம்பியது. இதன் காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு 1.30 லட்சம் கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதன் விளைவாக அணையின் நீர்மட்டம் தற்போது 405 நாட்களுக்கு பிறகு 71வது முறையாக 100 அடியை எட்டியுள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் வெள்ள அபாயத்தை அடுத்து கிருஷ்ணகிரி, கரூர், திருச்சி, தஞ்சை, நாகை, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய 9 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்துமாறு மத்திய நீர்வளத்துறை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோவை, திருப்பூர், நீலகிரி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு.